ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க. ரொம்பவும் சூப்பரான ஸ்பைசியான பெப்பர் சிக்கன், அதுவும் நாட்டுக்கோழியில். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி கறி 1/2 kg எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ரெண்டும் 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை 4-5 whistles வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் 1 teaspoon ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 pieces பட்டை, 2 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு 1, கிராம்பு 3, சோம்பு 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க, சீரகம் 1/4 teaspoon, மல்லி 1 teaspoon, மிளகு 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி காரத்துக்கு மிளகு மட்டும்தான் ஆட் பண்ணுறோம், மிளகாய்த்தூள் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு மிளகே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா ஆயிலில் வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 10-15 சின்ன வெங்காயம். நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா தெரியும். 10 அல்லது 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். 3 பல் பூண்டு, 2 pieces இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது வதங்கிருச்சு, இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியோடு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம், அதில் 2-3 teaspoon ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 teaspoon கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 1, பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சிறுசுனா 2 எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன தக்காளி 1 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் 1/2 எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் ரெண்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம்.
மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற அந்த தண்ணி வத்தி வரணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதை அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனுக்கு சால்ட் போட்டிருக்கோம், அதனால அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா திரும்பவும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 to 7 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு குக் பண்ணலாம். இது அந்த இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வத்தி வரணும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் மல்லித்தலை தூவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை வேக வச்சுக்கோங்க. மல்லி இலை மேலே ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் ரெடியாகிருச்சு. இது வந்து நீங்கள் இட்லி தோசை சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.